அனைத்திந்திய ஜனநாய மாசம் எல்லா அமைப்புகளினுடைய பெண்களும் பல்லாயிரக்கணக்கில் பொள்ளாச்சியில் குவிந்து ஒரு பெரும் போராட்டத்தை அவங்க நடத்தினாங்க. நடத்தின பிற்பாடு ஒரு 5 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அவங்க இன்னைக்கும் மத்திய சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிற்பாடு நீதிமன்றமும் தலையிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு குண்டர் ஆக்ட் படி அவங்க வந்து கைது செய்யப்படுவாங்க, அவங்க மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு முதல்ல சொன்ன முதல்ல நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் குண்டர் ஆக்ட் சட்டத்திலிருந்து அவங்க விலக்கப்பட்டாங்க. இப்போது இந்த 2 வருடம் கழித்து மீண்டும் மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ வந்து தலையீடு செய்து 3 நபர்களை இன்றைக்கு கைது செய்து விசாரணைக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. நீதிமன்றத்தினுடைய காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து அருளானந்தம் என்ற குற்றவாளி. இந்த குற்றவாளி ஏற்கனவே 2019 ஏற்கனவே கைது செய்யப்பட்டார். யாரு? காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். ஆனால் அந்த அருளானந்தம் கைது செய்யப்பட்ட சில மணி நேரங்களிலேயே ஆளும் அதிமுக கட்சியினுடைய தலையீட்டின் காரணமாக விடுவிக்கப்படுகிறார். இன்றைக்கும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அருளானந்தத்தை மாணவர் அணியிலிருந்து நீக்கியிருக்காங்க. அப்போ இவ்வளவு இந்த 2 வருட காலமாக அவர் மாணவர் அணியில தான் இருந்து செயல்பட்டிருக்கார். அப்போ மாணவர் அணியினுடைய அதிமுகவினுடைய செயல்பாடே எதுவாக இருந்திருக்கு? இது போன்ற குற்றச்செயல்களை தான் இருந்ததா? அப்போ கடந்த காலத்தில் இந்த குற்றவாளியை அருளானந்தத்தை வெளியில கொண்டு வந்த அதிமுக அரசாங்கம், அதிகாரத்தை பயன்படுத்திய அரசாங்கம் இன்றைக்கு மத்திய புலனாய்வுத்துறை ஒரு ஆதாரப்பூர்வமாக அவர்களை கைது செய்ததன் பின்னணியில தான் அவங்கள வந்து மாணவர் அணியிலிருந்து அதிமுக பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார் என்று ஒரு போலியான ஒரு தோற்றத்தை கொடுப்பது எந்த வகையில நியாயம்? யாரையும் காப்பாற்ற முயற்சி செய்யலைன்னா அருளானந்த மாணவர் அணியில எப்படி தொடர்ந்திருப்பாரு? எப்படி தொடர்ந்திருப்பாரு? இப்படிப்பட்டவரை பற்றி கட்சிக்கு தெரியல, தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? முதலமைச்சர் தெரு தெருவா போய் 40 எம்பிக்கள் என்ன பண்ணீங்கன்னு கேள்வி கேட்கறீங்களே? உங்க சொந்த கட்சிக்குள்ள மாணவர் அணியில போலீசார் கைது செய்யப்பட்ட அருளானந்தம் இன்னைக்கு அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு, இவருக்கு குற்றத்துல தொடர்பு இருக்கா இல்லையான்னு அதிமுக பரிசீலனை பண்ணிருக்கணுமா இல்லையா? நீங்க ஒரு பெரிய கட்சி, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி, இன்னைக்கு வந்து காவல்துறை வந்து சிபிஐ வந்து கைது நடவடிக்கை பின்னாடிதான் உங்களுக்கு தெரியுமா? அப்ப சொந்த கட்சிக்குள்ள அதிமுக கட்சிக்குள்ள ஒரு குற்றவாளியை நீங்க பாதுகாத்திருக்கிறீங்க. பாதுகாத்துட்டு வெளித்தோற்றத்திற்காக மக்களுக்கு முன்னாடி நாங்க வந்து குற்றவாளிகளை பாதுகாக்கல, நீங்க எப்படி சொல்றீங்க? இது எப்படி நியாயமா இருக்க முடியும்? யாரையாவது பாதுகாக்கணும்னு கருதுனா தமிழக அரசாங்கமே சிபிசிஐடியே விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கும். சிபிஐக்கு கொடுத்ததன் மூலமா எங்களுக்கு எந்த நோக்கமும் அதுல இல்ல அப்படிங்கறத அதிமுக இருந்து குறிப்பிடுறாங்க. சிபிஐக்கு உட்படுத்தி இருக்குது, எங்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா இப்ப எதுக்கு இந்த இவர் வந்து எப்படி மாணவர் அணியில தொடர்ந்திருப்பார்? கரேன் பால் அவரையும் ஏற்கனவே காவல்துறை கைது செய்தது. இன்னொன்னு, அந்த எஸ்பி குற்றவாளி, அதாவது புகார் கொடுத்தவங்களுடைய பெயர் பட்டியல பூரா வெளியிட்டார் எஸ்பி பாண்டியராஜன் அவர்கள். அப்பாவே மாதராமிப்புகள் எல்லாரும் சொன்னாங்க, இப்படி வந்து புகார் கொடுத்த பெண்கள் ஏற்கனவே அச்சத்துல இருக்காங்க. ஆனா அதுக்கு பதிலாக நீங்க எப்படி ஒரு எஸ்பி வெளியிடுறாரு? உடனே எஸ்பி காத்திருப்பு பட்டியலுக்கு கொண்டு போனாங்க, அது கண்துடைப்பு நடவடிக்கை. அதுக்கு பிற்பாடு அவரை ரெகுலர் பணிக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ இந்த இது மாதிரியான ஒரு கருத்துக்கள் வருகிற பொழுது, அழுத்தம் வருகிற பொழுது வெளியில வந்து எங்களுக்கும் குற்றத்திற்கும் சம்பந்தம் இல்லை, நாங்க பாதுகாக்கலன்னு சொல்ற மாதிரி சொல்லி எஸ்பியே நீங்க காத்திருப்பு பட்டியல நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவரை பணிக்கு நீங்க அனுப்பிடுவீங்க. ஆகவே அதிமுக அரசினுடைய இரட்டை தன்மை இதுல வெளியாகுது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, உண்மையிலேயே அவங்க வந்து இதய சுட்டியோடு இந்த பெண்களுக்கு இழைக்கப்பட்ட குற்றத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் அன்றைக்கே சந்தேகத்தின் பேர்ல இன்ன நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, இவர்களை நாங்க பாதுகாக்க மாட்டோம் என்ற முறையில அன்றைக்கே நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. அன்றைக்கே அவர்கள் நடவடிக்கை எடுக்கல. ஆகவே இன்றைக்கு விரைவா நடந்தாங்களா இல்லையாங்கிற கேள்விக்கு அந்த தேதிகளை பார்க்கும்போது பிப்ரவரி 24, 2019 வழக்கு பதிவு செய்ய புகார் பதிவு செய்யப்படுது. மார்ச் 5 கைதுகள் நடக்கின்றன. மார்ச் 12 வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது. அப்போ இது எல்லாமே விரைவாக தான் நடந்திருக்கு, எங்கேயோ காலதாமதம் நடந்தது அப்படின்னு பாக்குறீங்களா? ஏங்க காலதாமதம்னா இப்போ 2019 பிற்பாடு 2 வருஷம் ஆயிருக்கு. அது சிபிஐக்கு போன பிறகு வழக்கு போய 2 வருடம் ஆகுது. ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அந்த 5 பேர் என்ன வாக்குமூலம் கொடுத்தாங்க?
அதனுடைய தொடர் நடவடிக்கை என்ன? இதுல வந்து கவர் அப் பண்றதுக்கான முயற்சிகள் நடந்ததா தெரியல அப்படிங்கிறது சுமந்தோட பார்வையா இருக்கு. மொத்தமே 15 நாள் தான் அவங்க கையில இருந்தது, அல்லது 20 நாள் தான் அந்த வழக்கு இருந்தது அப்படிங்கிற. என்னங்க இல்ல டாக்டர் சுமந்தோட ஆர்குமெண்ட் கேட்டிருப்பீங்க, இதை வந்து கவர் அப் பண்றதுக்கான முயற்சிகள்ல அதிமுக அரசு இங்க மாநில அரசுக்கு எந்த தேவையும் இல்ல, 20 நாள் தான் அவங்கள்ட்ட வழக்கு இருந்துச்சு அப்படிங்கிறார் அவர். அது சரி. அதாவது இவங்க சொல்லியிருக்கக்கூடிய நிலைமைகள்ல இருந்து பார்க்கும்போது மத்திய அரசினுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் சிபிஐ இயங்குகிறது அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னாங்க. அதே மாதிரி மாநில அரசும் இப்போ வந்து இந்த தன் மீது குற்றம் சாட்டு வந்துடக்கூடாது, தேர்தல் வரப்போகுதுங்கிறதுனால தான் அவங்களும் வந்து அருளானந்தம் போன்றவர்களை கட்சியிலிருந்து விடுவிக்கிறாங்க. ஆக இவர்களினுடைய ரெண்டு பாஜக அதிமுக ரெண்டுக்குமே 2021 தேர்தல் தான் மிக முக்கியம். அப்போ பெண்கள் இந்த பாலியல் பலாத்கார குற்றத்திற்கு இந்த குற்றவாளிகளுக்கு இடையில மாட்டிக்கிட்ட அந்த பெண்கள் நூற்றுக்கணக்கான இளம் பெண்களுடைய வாழ்க்கை என்ன? நீங்க ரெண்டும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், இதே பாஜக 2019 இந்த குற்றச்சம்பவம் வந்த பிற்பாடு இதே தொலைக்காட்சியில் உட்கார்ந்து என்ன பேசினாங்க? ஆகவே இந்த அதாவது அதிகார போதைக்கு தமிழ்நாட்டினுடைய இளம் பெண்கள்லாம் ஊர்காயா மாற்றப்படுறாங்களா? எதிர்கட்சிகள் என்ன முயற்சி எடுத்தாங்க இந்த வழக்கை விரைவுபடுத்துவதற்கு அப்படின்னு கேள்வி எழுப்புறார். எதிர்கட்சிகள் என்ன அதிகாரம் இருந்தா தானே எதிர்கட்சிகள் போய் வேலை செய்ய முடியும்? எதிர்கட்சிகள் தாங்க முழக்கம் போட்டு இப்ப இன்னைக்கு வந்து நீதிமன்றத்து முன்னாடி அத்தனை பெண்களையும் போலீஸ் அடிச்சது. ஒரு அடியவாது சுமந்து வாங்கியிருப்பாரா? இல்ல அந்த பெண்கள் அமைப்பு, திமுக மகளிர் அணி, அனைத்து இந்திய ஜனநாயக மாசங்கத்தோட ராதிகா உள்ளிட்டு அவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஆளுங்கட்சியில இருந்து யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? அதிகாரத்துல இருந்து யாராவது கைது செய்யப்பட்டாங்களா? அருளானந்தத்தை கைது பண்ணி இருந்தாங்களா இல்லையா? சிபிஐ நடவடிக்கையில அருளானந்தம் அன்றைக்கு கைது செய்யப்பட்டார், ஹெரேன் பால் கைது செய்யப்பட்டார் 2019. ஏன் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள்? அந்த இடத்துலதான் சொல்றோம், ஆளும் கட்சி அரசாங்கம் அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க ரெண்டு கைது நடவடிக்கை நடக்கலங்கிறாரு கோபிநாதன். விசாரணை தான் செய்யப்பட்டாங்க, விசாரணை பிறகு கைது நடவடிக்கை நடக்கல அப்படிங்கிறார். இல்ல இல்ல, கைது நடவடிக்கை நடந்தது. கைது செய்தார்கள். நாங்க களத்துல இருந்து பேசுறோம்ங்க, என்ன நாங்க ஆதாரம் இல்லாம பேசிட்டு இருக்கிறோமா? கைது செஞ்சாங்க, கைது செஞ்சு சில மணி நேரத்துல நீங்க விட்டுட்டீங்க. அதனாலதான் எஸ்பி அவர் வந்து பாண்டியராஜனை வந்து காத்திருப்பு பட்டியலுக்கு கொண்டு போனீங்க. எஸ்பியோட நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம், ஜனநாயக மாத சங்கம் காத்திருப்பு பட்டியலுக்கு கொண்டு போய் என்ன சொன்னாங்க? நிர்வாகத்துல இருந்து என்ன சொன்னாங்க? இல்லைங்க, அவரை வந்து விடுவிச்சதுக்காக எஸ்பிய நாங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம் அப்படின்னாங்க. ஒரு பாலு செஞ்சு அல்லாடத்தை விடுவிச்சுக்காக காவல் நிலையத்துக்கு வருபவர்களை இருங்க, நான் பேசிக்கிறேன். இருங்க, நான் எம்எல்ஏவா இருங்க, இருங்க. இழுக்கு நிச்சயமாக இருக்க முடியாது. இருங்க இருங்க, கார்த்திகை செல்வன் இருங்க, நான் பேசிக்கிறேன், நான் பேசிக்கிறேன், கருத்தை சொல்லிடுறேன். உங்க கருத்தை சொல்வதற்கு நேரம் கொடுத்தாங்க, நான் தலையீடு செய்யல. பொறுமையா கேளுங்க, பொறுமையா கேளுங்க. ஆகவே இப்படி இந்த அருளானந்தம் மாணவர் அணியில மட்டும் இல்லைங்க, டாஸ்மாக் கடையில பார் பொறுப்புலையும் இருக்கிறார், பார் பொறுப்புலையும் இருக்கிறார். இப்ப அணியிலிருந்து நீக்கிட்டார், அதிமுக அணியிலிருந்து அவர் பார் வச்சு நடத்துறாரு மாணவர் அணி தலைவர். அப்ப எப்படி இருக்கும்? அப்ப இவ்வளவு நாளாக நீங்க வந்து யாரையும் ஒரு குற்றத்துல இல்லாதவரே நீங்க பாதுகாத்து வந்தீங்க, இது ஒரு பக்கம். ரெண்டாவது நீதிமன்றத்தினுடைய தலையீடு காரணமாக தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. தமிழ்நாடு அரசு ஒன்னும் தானே முன் வந்து ஒன்னும் சிபிஐக்கு உத்தரவிடல. ஆகவே பெண்கள் அமைப்புகள் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்தினுடைய தலையீட்டின் காரணமாக தான் இந்த சிபிஐயே வந்து நிக்குது. இந்த சிபிஐ வந்து நின்னது பிற்பாடு குரல் டெஸ்ட் நடத்தினீங்க, எல்லா டெஸ்டும் நடத்தினீங்க, 1.5 ஆண்டு காலம் எடுத்துக்கிட்டீங்க. 1.5 ஆண்டு காலம் எடுத்த பிற்பாடு இப்ப 3 பேரை நீங்க கஸ்டடி கொண்டு போய் விசாரணை அப்படின்னு சொல்லி நீங்க வச்சிருக்கிறீங்க. ஆனா இந்த விசாரணையும் நேர்மையா நடக்குமா? இல்ல உங்க அரசியல் ஆதாயத்துக்காக பாஜக அதிமுக உள்கட்சி சண்டை இருக்கு பாருங்களேன், அந்த அரசியல் ஆதாரத்துக்காக நகர்த்துறது நகர்த்துறது நகர்த்துறது, திரும்ப அதை நீங்க போட்டுருவீங்க, திரும்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருகிற போது திரும்ப எடுப்பீங்க. இது என்ன ரொம்ப கேவலமா இல்லையா? தமிழ்நாடு அவர் அதிமுக சகோதரர் பேசினார் பாருங்க, அதிமுக கட்சி பெண்களை எப்படி பார்க்கிறது, தமிழ்நாடு எப்படி பெண்களை பார்க்கிறது, எல்லாமே நல்லா தான் பாக்குறீங்க, ஆனா நடவடிக்கையில எப்படி இருக்கிறீங்க?
ஒரு குழந்தை 3 வயசு குழந்தை ரேப் பண்ணி கொன்னா கூட குற்றவாளியை பாதுகாக்கிறது காவல்துறை திண்டுக்கல் மாவட்டத்தில்.